ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி பிசி சமையல். ஈஸியாக சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் காஜு கத்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் காஜு கத்லி. இது ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபி தான். நம்மளாம் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப கஷ்டமான ரெசிபி கிடையாது. மித்த ஸ்வீட் செய்கிற டயத்தை விட ரொம்ப கம்மியான டைமில் நம்ம இதை செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் ஈஸி பிசி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காஜு கத்திரி செய்ய தேவையான பொருட்கள் இதோ: முந்திரி பருப்பு 150 கிராம், சர்க்கரை 75 கிராம், மில்க் பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், நெய் 2 டேபிள்ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை நான் இது மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேன். முந்திரி பருப்பை வந்து நான் இன்னைக்கு முழுசாக எடுத்துக்கிட்டனால இதை வந்து இது மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி அரைப்பருப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே அரைச்சிக்கலாம். ஏன்னா இது மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு, அதனால இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பிளண்டர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மிக்சி ஜார் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பல்ஸில் போட்டு இதை அடித்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை ஹை ஸ்பீடில் அரைச்சி எடுத்தீங்கன்னா முந்திரி பருப்பில் இருக்க ஆயிலெலாம் வெளியே வந்துடும், மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. இப்போ பிளண்டரில் அரைக்கும் போது இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு இது நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு திருப்பி வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நான் அதுக்கு வந்து சின்ன ஓட்டு இருக்கிற சலடை எடுத்துருக்கிறேன். அதில் இந்த மாவெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சரியாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் திருப்பி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு இது மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. சலிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மில்க் பவுடரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காஜு கத்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 75 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து 100 கிராம் வரைக்கும் கூட சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 40 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை கொதிக்க விடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸாக வரும். இது வந்து பெரிய பெரிய பபுள்ஸ் வரும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு நம்மளுக்கு பெரிய பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சியை எப்படி செக் பண்ணுறதுன்றதுக்கு நான் ஈஸியான ஸ்டெப் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். இதை பொதுவாக கையில் தண்ணி நினச்சிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க, இல்லை இது மாதிரி கரண்டியில் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிற ஸ்டெப் ரொம்ப சுலபமான ஸ்டெப்பு. நீங்கள் ஒரு பவுலில் பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இது மாதிரி 2 டிராப்ஸ் விட்டுக்கோங்க. அப்படி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அடியில் போய் பணிஞ்சுக்கும். அப்படின்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை சேர்க்க ஆரம்பிங்க. இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் இருக்க ஹீட்லேயே இது நல்லா வெந்து இது மாதிரி பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை ஆற விடலாம். ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம்.
இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கையில் நல்லா கீயை தடவிட்டு மாவை நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் தான் இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா கீயை அப்பப்போ நீங்கள் கையில் தடவிட்டு இது மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கையை வந்து பச்சை தண்ணியில் நல்லா நனைச்சிட பிறகு கூட இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைனா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கண்ணாடி பேப்பர் எடுத்துகிட்டு கூட அது மேலே வச்சு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா இந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த பட்டர் ஷீட்டில் கீயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா சைடும் நல்லா கீயை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த மாவை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பட்டர் ஷீட்டை வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஈவனாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காஜு கத்திலி எந்த சைஸில் வேணுமோ, எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இது பீஸ் போடுறதுக்காக சைடில் இருக்க பீசஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இது பீஸ் போடுறதுக்கு நீங்கள் கத்தி இல்லைனா இது மாதிரி பீஸா கட்டர் கூட எடுத்துக்கலாம். அதில் நல்லா நெய்யை தடவிட்டு அதுக்கப்புறம் பீஸ் போட ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அருமையான காஜு கத்திலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்ல ஒரு திக்னஸோட ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சூப்பரான நம்மளுக்கு காஜு கத்திரி ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. மீதி இருக்கிற மாவையும் இது மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமாக இந்த காஜு கத்திலியை செஞ்சாச்சு. இந்த காஜு கத்திலியை நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோடைய குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி காஜு கத்திலி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈஸி பிசி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.